இப்போ அம்பத்தூர் மக்களுக்கு புதுசாக வந்து இன்னொரு தியேட்டர் ஜாயின் பண்ணியிருக்கு, பார்த்தீங்கன்னா ராதா தியேட்டர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் இல்லை ஓரளவுக்கு ஃபீல் குட் தியேட்டர் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து சத்தியம் அளவுக்கு கம்பேர் பண்ண முடியலனாலும், பட் அந்த வியூவிங் அந்த வெளியே அந்த பாப்கார்ன்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் நார்மலாக நீங்கள் மற்ற இதெல்லாமே பார்க்கும்போது, அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அம்பத்தூரில் ரெண்டு தியேட்டர் வந்து நல்லாயிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஊட்டியில் இருக்க ராக்கி சினிமாஸு, அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்க முருகன் சினிமாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொன்று ஆட் ஆயிருக்கு, ராக்கி முருகனுக்கு ஈக்குவலாக வந்து பாடி ராதா தியேட்டர் வந்திருக்கு. பாடி ராதா தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய தியேட்டர். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு 30 ரூபா டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போவோம். அதாவது இந்த தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வரும். படம் வந்து 1 மாதம் ஆயிருக்கும், 2 மாதம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருக்கும், தியேட்டர்லாம் உடஞ்ச சேர் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏசிலாம் இல்லாமல் இருக்கும், ஃபேன்ஸ் மட்டும் இருக்கும், சேர்ஸ் அதிகம் உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி இந்த தியேட்டர். இப்போ வந்து நல்லா ரெனோவேட் பண்ணிட்டாங்க. இப்போது ராக்கி சினிமாஸ் அண்ட் முருகன் சினிமாஸ் அளவுக்கு வந்து உள்ள ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து கமலி ஃப்ரம் நடுக்காவரி அப்படின்ற படத்துக்கு போயிருந்தேன், 2 ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கு வசதி இருக்குது, பைக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா பார்க் பண்ணிக்கலாம், காரு கூட வசதி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கார்ஸும் இருந்தது பார்க்கிங்கில். இன்னுமே நான் ஃபோட்டோ எடுத்து அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் உங்களுக்கு வந்து ராக்கி அண்ட் முருகன் சினிமாஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பெட்டராக இருக்குது. ப்ரைஸ் வந்து அந்த ப்ராடக்டான ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான். இப்போது அங்கே சிக்கன் நக்கட்ஸ் இருக்குது, சிக்கன் பாப்கார்ன் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாப்கார்ன் வந்து சீஸ் போட்டு தராங்க சத்தியம் மாதிரி. ஸோ அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பிரேக்கில் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்நாக்காக இருக்கட்டும் சரி, ஃபுட்டாக இருக்கும் சரி, கொஞ்சம் வந்து முருகன் அண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது, ராக்கி கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. ஸ்க்ரீன் நல்லாயிருக்கு, சவுண்ட்ஸ் நல்லாயிருக்கு, உங்களுக்கு படம் பார்க்குற ஃபீல் நல்லாயிருக்கு, ஏசி நல்லாயிருக்கு, சீட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. சீட்ஸ் வந்து பிவிஆர் மாதிரி இருக்குது. ராக்கி சீட்ஸை விட வந்து ராக்கி முருகன் சீட்ஸை வந்து எப்படி இருக்கோ அதை விட சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பெட்டராகவும் இருக்குது. நீங்கள் நல்லா பிவிஆர் சினிமாஸ் இருக்க மாதிரி பேக்கில் புல் பண்ணி சாஞ்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் வந்து இந்த பேக்கில் இருக்க சீட் மட்டும் சாயாமல், நமக்கு பேக் சப்போர்ட் இருக்க சீட் மட்டும் சாயாமல் நல்லா நீங்கள் புல் பண்ணி சாஞ்சிக்கிற மாதிரி பிவிஆர் சீட்ஸ் மாதிரி இருக்குது. குவாலிட்டி பார்க்குற குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, படம் பார்க்குறதுக்கு ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அம்பத்தூர் மக்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் தான். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இப்போ எனக்கு இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு எங்கள் வீடு வந்து அம்பத்தூர் தான், எனக்கு அம்பத்தூர்லேருந்து முருகன் சினிமாஸ் அண்ட் ராக்கி சினிமாஸ் கிட்ட அதே டிஸ்டன்ஸ் தான், எனக்கு முருகன் சினிமாஸ் போகிற அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து பாலி ராதா தியேட்டர். இது கரெக்டாக லொக்கேஷன் எந்த பக்கம் நீங்கள் வரலான்னு பார்த்தீங்கன்னா இது பிரிட்டானியாக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த தியேட்டர் வந்து பிரிட்டானியா ஃபேக்ட்ரி இருக்குல்ல, இல்லை பாரி பிரிட்டானியாக்கு அந்த இதுக்கு ஆப்போசிட் ரோட்ல இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த நீங்கள் இது வந்து அம்பத்தூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவின் பால் பண்ணை இருக்குல்ல அந்த ரோட்ல வந்தீங்கனாலே ஒரு சர்ச் ஒன்று வரும் ரைட் சைடில். அந்த சர்ச் ரைட் சைடில் வரும் ரயில்வே ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க, பழைய ரயில்வே ஸ்டேஷன் ரோடு அது. அதில் நீங்கள் ரைட் எடுத்து போனீங்களே இந்த லாஸ்ட்ல அது இருக்கும், இந்த தியேட்டர் இருக்கும் கரெக்டாக. இந்த ரோடு வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணும் அந்த ரோட்ல இருக்கு இது. ஸோ நீங்கள் இந்த கருக்கு பிரிட்ஜ் வழியாகவும் வரலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு. புதூர் அங்கேருந்துலாம் வரவங்களுக்கு ராக்கி சினிமாஸ் பெட்டராக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு அந்த சீட் குஷனிங் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிரேக்கில் நல்ல ஃபுட் கிடைக்குது, உங்களுக்கு வந்து உள்ளேயே டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து அந்த பக்கம் இருக்குது. பட் கம்பேரேட்டிவ்லி வந்து டாய்லெட் வந்து இப்போது ராக்கி சினிமாஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ முருகன் மாதிரி இல்லை, ராக்கி வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இப்போ தியேட்டர் வந்து நல்லா பெட்டராக சூப்பராக ஆகிடுச்சு, அதுவும் க்ரீன் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பேர் வச்சுருக்காங்க, ஒர்த் தான். அது சேம் டிக்கெட் வந்து ராக்கி முருகனோட சேம் ப்ரைஸ் தான் இருக்குது அது ராதா தியேட்டரில். அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மாதிரி இல்லை, இப்போ கார்ட்ஸ்லாம் இருக்காங்க வெளியே, பவுன்ஸ் மாதிரி நிற்கிறாங்க, போட்டுட்டு நிற்கிறாங்க, தட்ஸ் ஃபைன். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது.